நவரசப்பட்டறை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சில பல தடங்களால் பிக் பாஸ் அப்டேட்ஸ் போடாததற்கு வருந்துகிறோம். இன்று எபிசோட் 45. இன்னைக்கு எபிசோட் நாமினேஷனோடு ஆரம்பித்தது. அவங்கவுங்க பகையை நாமினேஷனில் வெளிப்படுத்தினாங்க. மகத்தம் மகத் மும்தாஜை நாமினேட் பண்ணி, மும்தாஜ் மகத்தை நாமினேட் பண்ண உடனே மகத் பண்ண பிஹேவியர் காமெடி பீஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்வான்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணார். அடுத்து பாலாஜி, அவர் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டா தான் நான் நாமினேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக இருந்தார். யாஷிகா வயிறு வழியால் அவதிப்பட யாஷிகாவை கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டுருக்காங்க. 44வது நாள் என்கிட்ட மோதாதே என்ற பாடலுடன் ஆரம்பித்தது. அதே சமயம் அன்று சென்ட்ராயனின் பிறந்தநாள், கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அந்த கொண்டாட்டத்தில் பாலாஜி கலந்து கொள்ளவில்லை. கேக் வெட்டியவுடன் சென்ட்ராயன் பாலாஜி காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றார். லக்ஸுரி டாஸ்க் ஆரம்பித்தது. கடினமான டாஸ்க் இது. இதில் ஐஸ்வர்யா சர்வாதிகாரியாக இருந்து அனைவரையும் ஆள வேண்டும். ஜனனி டேனி ஐஸ்வர்யாவுக்கு துணையாக இருக்க வேண்டும். மூணு பேரையும் கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பிக் பாஸ் வந்து டாஸ்க் எல்லாமே கடினமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோடு சேர்த்து இவங்க மூணு பேரும் பிளாஸ்மா டிவியில் மற்றவங்க உரையாடலை பார்க்குறாங்க. அதில் பாலாஜி ஐஸ்வர்யாவை பற்றி பயங்கரமாக குறைகள் சொல்ல அதை பார்த்து ஐஸ்வர்யா கோபத்துடன் இருக்கிறாங்க. கொஞ்சம் அன்வான்ட் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. பாலாஜியும் சரி ஐஸ்வர்யாவும் சரி லூசு கீஸுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா டிவியை பார்த்து சொல்கிறாங்க. வெளியில் போய் பயங்கரமான டாஸ்க்கெல்லாம் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லிட்டுருக்காங்க. பாலாஜி ரித்விகா பொன்னாம்பலம் இவங்க மூணு பேரும் ஐஸ்வர்யாவை பற்றி தப்பாக பேசினதை பார்த்துட்டு வெளியில் வந்த ஐஸ்வர்யா மக்கள் அனைவருக்கும் கடுமையான சட்டங்களை போட்டும் பாலாஜியின் மேல் கோபத்துடன் குப்பையை கொட்டியும் ஷாரி கூட எல்லா துணிகளையும் ஸ்விம்மிங் பூலில் போட்டுட்டு ரித்விகாவை மேலே மிதந்துட்டு இருக்கிற துணியை நல்லா தள்ளிவிட சொல்கிறாங்க. ரொம்ப சைக்கிக்காக இன்றைக்கி ஐஸ்வர்யா பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன தான் மற்றவங்க தப்பாக பேசியிருந்தாலும் இந்த மாதிரி ஆட்டிடியூடோட பிஹேவ் பண்ணது ரொம்ப கேவலமாக இருக்குது. பாலாஜி ஒரு வாட்டி தூன்னார், அதுக்கு ஐஸ்வர்யா தூ தூன் ரெண்டு வாட்டி காரி காரி துப்பிக்கிட்டாங்க. இது பிக் பாஸ் நிகழ்ச்சி ஏன் இப்படி கேவலமாக போகுதுன்னு தெரியல. ஜனனியும் டேனியும் ஐஸ்வர்யாவை கன்ஃபெஷன் ரூம் கூட்டிகிட்டு போய் இது மாதிரி பண்ண வேண்டாம்னு சொல்ல, நான் இதை விட இன்னும் டஃப்பாக பண்ண போகிறேன், ரெண்டு நாள் நான் வச்சு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்வான்ட் வேர்ட். இதோட இந்த நாள் முடிந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, நவரசப்பட்டறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.